வணக்கம். நியூஸ் ஒன் டிவி செய்திகள். பழனி அருகே போடாத சாலையின் பெயரை கூறி லட்சக்கணக்கான ரூபாய் முறைகேடு. பொதுமக்கள் திடீர் சாலை மறியல். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்துள்ளது பெரியம்மாப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பெருமாள் பொது. இப்பகுதியில் சாலை வசதிகள் இல்லை என்று கூறி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் கூறும்போது, நெய்க்காரப்பட்டியிலிருந்து பெருமாள் புதூர் வழியாக சண்முகம் பாறை, புளியம்பட்டி, பெரியம்மாப்பட்டி, பாலாறு அணை உள்ளிட்ட கிராமங்களுக்கு கடந்த 2004 நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 14 கிலோமீட்டர் தூரம் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு 14 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை புதிய சாலை அமைக்கவில்லை. அதனால் சாலைகள் மிகவும் சேதமடைந்து அதிக அளவில் குண்டும் குழியுமாக உள்ளது. இதனால் உரிய நேரத்திற்கு குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடிவதில்லை, நோயாளிகள் மருத்துவமனைக்கு செல்ல முடிவதில்லை, நோயாளிகளை காப்பாற்ற ஆம்புலன்ஸ் வருவதில் தாமதம் ஏற்படுகிறது என்றும், புதிய சாலை அமைக்க வலியுறுத்தி அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் அரசு தரப்பில் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்று தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டபோது 2010 மற்றும் 2013 ஆண்டுகளில் 38 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய சாலை போடப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சாலையே போடாமல் போடப்பட்டுள்ளதாக கூறி மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது மிகவும் வேதனை அளிப்பதாக உள்ளது என்றும், உடனடியாக புதிய சாலை போட வேண்டும் என்றும், போடாத சாலையின் பெயரில் லட்சக்கணக்கான ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த பழனி தாலுகா காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக கூறியதை அடுத்து பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். பொதுமக்களின் திடீர் சாலை மறியலால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நாங்கள் பெருமாள் வந்து நாலட்சம் பேசுகிறோங்க. நெய்க்காரை வீட்டிலிருந்து பெருமாள் ஊத்து வரைக்கும் ரோடே சரியில்லைங்க. வெறும் குழியும் குண்டுமாக இருக்குதுங்க. பஸ்ஸில் வண்டியிலாம் போக முடியாதுங்க. பிள்ளைகள் ஸ்கூல் போகிறத டயத்துலேயும் போக முடியாதுங்க. ரோடு போட்டு ஒரு 20 வருஷம் இருக்கும். ரோடாக இல்லைங்க. ட்ரைனேஜ் அதான் நாங்களாம் நெய்க்காரை வெட்டியிலிருந்து சண்மந்த கோட்டமந்த வரைக்கும் வர்றதுக்குன்னா ட்ரைனேஜுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்குது. சாக்கடை அந்த குளத்தை வரை தாண்டி வர்ற வரைக்கும் ரொம்ப குளம்லாம் நிறைஞ்சு வந்துச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக ரோட்லேயே நடக்க முடியாத அளவுக்கு இருக்குது. ரோடே இல்லைங்க. இதுலேருந்து நெய்க்காரை வெட்டியிலிருந்து ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க. குழந்தை குஞ்சு வச்சுட்டு போகிறதுக்கோ பஸ்ஸில் போகிறதுக்கோ பைக்கில் போகிறதுக்கோ முடியாதுங்க. கரையடியெல்லாம் போனால் மண் மழை காலத்தில் வலுக்கி விட்டு 2-3 தடவை நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. பிரச்சனைகள்லாம் பெருசாக நடக்குது. அதனால எங்களுக்கு கண்டிப்பாக ரோடு தேவைப்படுது. நீங்கள் கண்டிப்பாக முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கணும். நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி. டீசல் விலை உயர்வு. உதிரி பாகங்களின் விலை உயர்வால் ஜேசிபி இயந்திர பயன்பாட்டிற்கான கட்டணத்தை 1 மணி நேரத்திற்கு 1000 ரூபாயாக நிர்ணயம் செய்து கரூர் மாவட்ட ஜேசிபி வாகன உரிமையாளர்கள் சங்கம் முடிவு. கரூர் மாவட்ட ஜேசிபி வாகன உரிமையாளர்கள் சங்க துவக்க விழா கரூரில் உள்ள தனியார் அரங்கில் சங்கத்தின் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் செயலாளர் நடராஜன், பொருளாளர் கந்தசாமி, துணைத் தலைவர் பொன்னுசாமி, துணை செயலாளர் பாரதி உள்ளிட்ட கரூர் மாவட்டத்தில் உள்ள ஜேசிபி வாகன உரிமையாளர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் டீசல் விலை உயர்வாலும் உதிரி பாகங்களின் விலை உயர்வாலும் தொடர்ந்து வாகனங்களை இயக்கவும் பராமரிக்கவும் இயலாத சூழ்நிலையில் உள்ளதை சங்க உறுப்பினர்கள் அவையின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். இதன் பிறகு அனைத்து உரிமையாளர்களிடமும் இந்த விலை உயர்வை சமாளிக்க வாடகை எவ்வளவு உயர்த்தலாம் என கருத்து கேட்கப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் கூறிய சங்கத்தின் மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன், தற்போது 1 மணி நேரத்திற்கு பயன்பாட்டு கட்டணமாக 800 ரூபாயிலிருந்து 850 ரூபாயாக பெற்று வருகிறோம். டீசல் மற்றும் உதிரி பாகங்களின் விலை உயர்வால் இந்த கட்டணத்தை 1 மணி நேர பயன்பாட்டிற்கு 1000 ரூபாயாக நிர்ணயம் செய்துள்ளோம். இனி 6 மாதங்களுக்கு ஒரு முறை சங்கத்தை கூட்டி விலைவாசி உயர்வுக்கு ஏற்றவாறும் பொதுமக்களை பாதிக்காத வகையிலும் மாற்றம் செய்து நடவடிக்கை எடுப்போம் என்று கூறினார். சுப்பிரமணி, கரூர் மாவட்ட ஜேசிபி மற்றும் பொக்லைன் இயந்திரங்கள் அனைத்து நலச்சங்கம் துவக்கியுள்ளோம். எங்களுடைய நலச்சங்கத்தின் முடிவுகள் டீசல் விலையேற்றத்தினாலும் ஸ்பேர்பார்ட்ஸ் விலையேற்றத்தினாலும் நாங்கள் வந்து விலையேற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளோம். ஆகவே நாங்கள் மணிக்கு ஜேசிபி இயந்திரம் என்றால் மினிமம் 1000 ரூபாய் வைத்து ரேட்டு உயர்த்தி உள்ளோம். இதுவே 750-800 ரூபாய் ஓட்டி கொண்டுள்ளோம். ஏற்றினது காரணம் இப்போ வந்து டீசல் விலை அதிகப்படியாக உயர்வினாலும் ஆயில் மற்றும் பேஸ்பார்ட்ஸ் அதிக விலையினாலும் நாங்கள் தற்பொழுது எங்கள் தொழில் செய்ய இயலாத காரணத்தினால் இப்பொழுது ஒரு சங்கமே ஆரம்பித்து நாங்கள் இது தொழிலை பாதுகாக்கின்ற நோக்கத்தோடு இந்த சங்கத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கோம். நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் பாக்யராஜ். கொடைக்கானலில் ஆஃப் சீசன் களை கட்ட துவங்கியது.
ரம்யமாக தோற்றமளிக்கும் அருவிகளை காண குவியும் சுற்றுலா பயணிகள். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் ஆகிய இரு மாதங்களில் ஆக்சிசன் களைகட்ட துவங்கிவிடும். தற்போது காலாண்டு விடுமுறையும் துவங்கியுள்ளதால் தென்னிந்தியா, வட இந்தியா மற்றும் கேரளம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் அதிக அளவில் கொடைக்கானலுக்கு வருகை புரிந்துள்ளனர். பழங்காலத்தில் இயற்கையாக தோன்றிய மலைகளின் இயற்கை அழகும் அருவிகளான வெள்ளி நீர்வீழ்ச்சி, பாம்பார் அருவி, கியர் சோழ அருவி, வட்டக்கானல் அருவி உள்ளிட்ட பல்வேறு அருவிகளிலும் நீரோடைகளிலும் மழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இந்த அருவிகளின் ரம்மியமான தோற்றம் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை வெகுவாக கவர்ந்து வருகிறது. இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவிகளை காண ஆர்வம் காட்டி வருகின்றனர். பலத்த மழையால் கொடைக்கானல் மையப்பகுதியில் உள்ள கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் நீர்மட்டம் உயர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இந்த அருவிகளுக்கு திரள் திரளாக வரும் சுற்றுலா பயணிகள் அருவியின் பொலிவினை கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். என் பேர் கேத்ரின். நாங்கள் குவாட்டல் வெக்கேஷனுக்காக இங்கே கொடைக்கானல் வந்திருக்கோம். நாங்கள்லாம் ஃபேமிலியோடு வந்திருக்கோம், ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்கு, ஹாப்பியாக இருக்கு, நல்ல வெதர், நைஸ் கிளைமேட், நிறைய ஃபால்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ நாங்கள் கரடிச்சோலா ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். இட்ஸ் ரியலி வெரி நைஸ். வரும்போது சில்வர் ஃபால்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அப்புறம் வட்டகனால் ஃபால்ஸ், பாமல் ஃபால்ஸ். நல்லாயிருக்கு ரொம்பவே. ரீசெண்டாக மழை வேறு பெஞ்சு நிறையா தண்ணி வந்துட்ருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. பில்லர் ராக் பார்த்தோம், குணா கேவ், அப்புறம் பைன் ஃபாரஸ்ட். இதெல்லாமே நல்லாயிருக்கு. கிளைமேட், வெதர் எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணோம். நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் வினோத்குமார். கோவில்பட்டியில் இரண்டு பைக்குகள் மோதிக்கொண்ட விபத்தில் பிஎஸ்என்எல் ஊழியர் பலி. தப்பிச் சென்ற விபத்து ஏற்படுத்தியவரை வீடியோ காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர். கோவில்பட்டி அருகே இனாம் மணியாச்சி சீனிவாசன் நகரைச் சேர்ந்த குருசாமி மகன் செண்பக செல்வராஜ், இவருக்கு வயது 58. கோவில்பட்டி பிஎஸ்என்எல் ஊழியரான இவர் அலுவலகத்திற்கு பைக்கில் சென்று கொண்டிருந்தார். மாதா கோவில் தெரு வளைவில் திரும்பும் போது பூரணம்மாள் காலனியைச் சேர்ந்த மகபூப் பாட்ஷா மகன் ஜானு பாட்ஷா ஓட்டி வந்த பைக்கும் செண்பக செல்வராஜ் ஓட்டி வந்த பைக்கும் மோதிக்கொண்டது. இதில் இருவரும் காயமடைந்தனர். செண்பக செல்வராஜ் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சைக்கு பின் தீவிர சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் விபத்து ஏற்படுத்திவிட்டு அவரை காப்பாற்றக்கூட முயற்சி செய்யாமல், மனிதாபிமானம் இல்லாமல் ஜானு பாட்ஷா தப்பி செல்லும் வீடியோ பதிவுகளை வைத்து போலீசார் தப்பியோடிய ஜானு பாட்ஷாவை கைது செய்துள்ளனர். ஜானு பாட்ஷா தப்பி செல்லும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சிவராமலிங்கம். மதுரையில் நடைபெற்ற பிளாஸ்டிக் ஒழிப்பு பேரணியில் கல்லூரி மாணவ மாணவிகள் 1700 பேர் பங்கேற்று துணி பைகள் வழங்கி பிரச்சார். மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மதுரை மாவட்ட மாநகராட்சி ஆணையாளர் தலைமையில் பிளாஸ்டிக் ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியில் மதுரை காமராஜர் கல்லூரி, லேடி டோக் கல்லூரி, மதுரை மீனாட்சி கல்லூரி மற்றும் அமெரிக்கன் கல்லூரி மாணவ மாணவிகள் சுமார் 1700 பேர் கலந்து கொண்டு தமுக்கம் முதல் தொடங்கி கோரிப்பாளையம் அரசு மருத்துவமனை வழியாக சென்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து பேரணியை நிறைவு செய்தனர். பேரணியில் பிளாஸ்டிக்கை ஒருமுறை பயன்படுத்தியதை மறுமுறை பயன்படுத்தக்கூடாது என்றும் துணி பைகளை வழங்கியும் பிரச்சாரம் செய்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மதுரை மாவட்டத்தில் மாணவர்கள் மூலமாக, குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இன்று பேரணி துவக்கப்படுது. பிளாஸ்டிக்கை தவிர்ப்பதன் மூலம் சுற்றுப்புறம் சூழ்மையாக இருப்பதனால் டெங்கு போன்ற கொசுக்களால் பரவும் நோய்களையும் தவிர்க்கலாம் என்று மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய விதமாக இன்று இந்த பேரணி துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. நியூஸ் மோ டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ஐயம் பெருமாள். கோவில்பட்டி அருகே இலவச கண் சிகிச்சை முகாம், 500 மேற்பட்டோர் பயனடைந்தனர். கோவில்பட்டி அருகே காமநாயக்கன்பட்டியில் நாடார் நடுநிலைப் பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் மற்றும் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் கண் பரிசோதனை முகாம் மற்றும் பொது மருத்துவ முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நாடார் உறவின் முறை சங்க தலைவர் பழனிசெல்வம் முகாமிற்கு தலைமை வகித்தார். முகாமினை செல்வராஜ் துவக்கி வைத்தார். இம்முகாமில் 500 மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கண் மற்றும் உடல் பரிசோதனை செய்து கொண்டனர். ஐசிஎம் நடுநிலைப் பள்ளி உறுப்பினர் அந்தோனி பிரகாஷ் முடிவில் நன்றி உரையாற்றினார். முகாமில் பள்ளி மாணவர்கள், கிராம மக்கள் கலந்து கொண்டனர்.
நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சிவராமலிங்கம். கரூரில் தமிழ்நாடு அரசு துறை ஊர்தி ஓட்டுநர்கள் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் சங்க தேர்தல் துணை ஆணையர்கள் தேர்வு. கரூரில் உள்ள பல்வேறு அரசு துறையில் பணியாற்றும் ஊர்தி ஓட்டுநர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இச்சங்கத்திற்கு நிர்வாகிகள் தேர்வு நடத்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிமன்றம் செல்வகுமார், செந்தில்குமார், ஐவின் நரசிம்மன் ஆகிய வழக்கறிஞர்களை ஆணையர்களாக நியமித்துள்ளது. அதன் அடிப்படையில் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள ஓட்டுநர்கள் ஓய்வறையில் ஆணையர் அஸ்வின் நரசிம்மன் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சங்கத்தின் மாவட்ட தலைவர் மாணிக்க பாசகம், மாவட்ட செயலாளர் பாபு சேட், பொருளாளர் செல்வதுரை, அமைப்பு செயலாளர் டிவன்காந்த் உள்ளிட்ட சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தேர்தல் துணை ஆணையர்களாக மாணிக்க வாசகம், பாபு சேட், செல்லதுரை, கன்னியப்பன், முத்துக்குமார் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். 10/2014 உங்க மாவட்டத்தில் இன்னால்தான் உறுப்பினர் அப்படின்னு சொல்லி எட்டு மூணு அந்தந்த மாவட்டங்களில் தாக்கல் செய்ய வந்து 2/11/2015 வந்து 5/11/2015 காலை 10 மணி முதல் மாலை 5 மணி அவர் மெம்பராக தகுதி இல்லை, ஓட்டுநரே இல்லை அப்படின்ற மாதிரி ஆட்சேபனையை தெரிவிக்கும் அந்த 7 நாளுக்குள்ள. நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் பாக்யராஜ். கோவில்பட்டி அருகே சமுதாய கொடி கம்பத்தின் பீடம் சேதம், போலீசார் விசாரணை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகேயுள்ள இலுப்பையூரணி லாயல் மில் காலனி பேருந்து நிறுத்தம் முன்பு ஒரு சமுதாயத்தின் கொடிக்கம்பம் உள்ளது. இந்த பேருந்து நிறுத்தத்தில் இரவு நேரங்களில் பலரும் அருகில் உள்ள டாஸ்மாகில் மது வாங்கி அருந்தி வருவதால் பொதுமக்கள் அச்சத்துடன் உள்ளதாக பல முறை காவல்துறைக்கு தகவல் கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் பேருந்து நிறுத்தத்தின் முன்பு உள்ள குடி கம்பத்தின் பீடத்தினை மர்ம நபர்கள் உடைத்து சேதப்படுத்திய காரணத்தினால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை கண்டித்தும் பேருந்து நிலையத்தில் மது அருந்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரியும் கொடிக்கம்ப பீடத்தினை சேதப்படுத்தியவர்களை கைது செய்யக் கோரியும் அப்பகுதி மக்கள் கோவில்பட்டி கடலையூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெபராஜ் தலைமையிலான போலீசார் விரைந்து சம்பவ இடத்தினை பார்வையிட்டு பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். காவல் நிலையத்தில் முறையாக புகார் அளித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறையினர் உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தினை கைவிட்டு கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சிவராமலிங்கம். தீட்டக்குடி அடுத்த ராமநத்தத்தில் 3 செல்போன்கள், 2 மோட்டார் சைக்கிள்களை திருடிய 2 பேர் கைது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த ராமநத்தத்தில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியும் கன்னியாகுமரி மாவட்டம் மணவளகுறிச்சியைச் சேர்ந்த லெஸ்பியன் லாரன்ஸ் தனியாக அறை எடுத்து தங்கி வேலைக்கு சென்று வருகிறார். கடந்த 20 நாட்களுக்கு முன்பு அவருடைய 2 சக்கர வாகனத்தை அவர் தங்கியிருந்த அறையின் அருகில் நிறுத்திவிட்டு உறங்க சென்று விட்டார். அப்பொழுது அங்கு வந்த மர்ம நபர்கள் லெஸ்பியன் அறைக்குள் நுழைந்து அவர் வைத்திருந்த 3 மொபைல் போன்கள் மற்றும் அறையின் வெளியில் நின்ற 2 பைக்குகளையும் திருடி சென்றனர். இதுகுறித்து ராமநத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் ராமநத்தம் ஆய்வாளர் சுதாகர் தலைமையிலான போலீசார் நேற்று இரவு அப்பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அந்த வழியாக வந்த கோவை மாவட்டம் வேங்கடபுரத்தைச் சேர்ந்த சசிகுமார், திருச்சி மாவட்டம் கோட்டத்தூரைச் சேர்ந்த வேலுசாமி ஆகிய இருவரையும் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் வைத்திருந்த வாகனத்திற்கு ஆவணங்கள் இல்லாதது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் போலீசார் தீவிரமாக விசாரணை செய்ததில் தாங்கள் இருவரும் கடந்த 20 நாட்களுக்கு முன் ராமநத்தத்தில் 3 செல்போன்கள், 2 மோட்டார் சைக்கிள்களை திருடியதை ஒப்புக்கொண்டனர். அவர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்து கடலூர் மத்திய சிறைக்கு கொண்டு சென்றனர். நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ராம் பிரபு. தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் தடுப்பு சுவரில் மோதி வேன் விபத்து, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 19 பேர் காயம். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள புசவன் குளத்தைச் சேர்ந்த கணேசன் என்பவர் குடும்பத்துடன் திருச்செந்தூர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது தூத்துக்குடி சத்யாநகர் பகுதியில் வந்தபோது சாலையில் உள்ள தடுப்பு சுவரில் வேன் மோதி தலைகீழாக கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் வேனில் பயணம் செய்த 19 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து தெற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சிதம்பரம். கோவில்பட்டி அருகே காட்டு பகுதியில் ஆடு மேய்க்கும் பெண் வெட்டி படுகொலை, போலீசார் விசாரணை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இலுப்பையூரணி கிராமம் கூசாலைப்பட்டி மேட்டு தெருவைச் சேர்ந்த முத்துராமலிங்கம் மனைவி பாக்கியலட்சுமி, இவருக்கு வயது 50, ஆடு மேய்க்கும் தொழிலாளி. இவர்களுக்கு காளியப்பன், செல்வகுருசாமி ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். பாக்கியலட்சுமி வழக்கம் போல தனக்கு சொந்தமான சுமார் 50 ஆடுகளுடன் தாமஸ் நகர் பகுதியில் மேய்க்கச் சென்றார். ஆனால் வீட்டிற்கு ஆடுகள் மட்டும் வந்த நிலையில் பாக்கியலட்சுமி வீடு திரும்பாத காரணத்தினால் அவரது கணவர் முத்துராமலிங்கம் மற்றும் அவரது உறவினர்கள் பாக்கியலட்சுமியை தேடிச் சென்றுள்ளனர். அப்போது இலிப்பையூரணி கூசாலிப்பட்டி இடையில் உள்ள கண்மாய் அருகே பாக்கியலட்சுமி வெட்டு காயங்களுடன் இறந்த நிலையில் கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவர்கள் இதுகுறித்து கிழக்கு காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். டிஎஸ்பி பொறுப்பு தர்மலிங்கம் தலைமையில் கிழக்கு காவல்நிலைய ஆய்வாளர் பவுல்ராஜ் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலை செய்த மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மேலும் கொலைக்கான காரணம் குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சிவராமலிங்கம். கோவையில் யுபிஎஸ் ஸ்டெபிலைசர் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா. கோவையில் யுபிஎஸ் ஸ்டெபிலைசர் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நிர்வாக இயக்குநர் லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் 2018-2019 ஆண்டின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். சுகுணா குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் லட்சுமி நாராயண சுவாமி நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இதில் தலைவராக தாசருதீன் மற்றும் துணை தலைவராக ராஜகோபால் ஆகியோரும், செயலாளராக ஏ கே காஜா மொய்தீன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் இணை செயலாளராக அட்சயா பாரதி ஸ்டாலின் பதவியேற்றுக் கொண்டார். அதேபோன்று யுபிஎஸ் அசோசியேட் தொண்டு நிறுவனத்தின் நிர்வாக அறங்காவலர் அல்தாப் ஷெரீப், செயலாளர் செந்தில்குமார், பொருளாளராக கண்ணன் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் விழா ஒருங்கிணைப்பாளர் பாண்டியன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ். விவசாயிகள் அனுப்பிய கரும்புக்கு உண்டான பணம் உடனடியாக வழங்க வேண்டும். குடியாத்தத்தில் நடைபெற்ற பாரதிய ஜனதா மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் வேலூர் மேற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் குடியாத்தம் ரோட்டரி சங்கத்தில் நடைபெற்றது. மாவட்ட துணைத் தலைவர் தண்டாவிதபாணி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பொதுச் செயலாளர்கள் வாசுதேவன், ஈஸ்வர், மாநில செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன், பொதுக்குழு உறுப்பினர் சிவப்பிரகாசம், மாவட்ட செயலாளர் சிவகுமார், வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். குடியாத்தம் நகர தலைவர் ஸ்ரீகாந்த் வரவேற்றார். மாநில பொதுச் செயலாளர் மோகன் ராஜுலு, மாவட்ட பொறுப்பாளர் பிரகாஷ் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மாவட்ட இளைஞரணி தலைவர் தினேஷ், பொதுச் செயலாளர் அசோகன், இளைஞரணி செயலாளர் மகேஷ்குமார் மற்றும் நகர பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர், கார்த்திகேயன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் குடியாத்தம் நகருக்கு பைபாஸ் ரோடு அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஆம்பூர் திருப்பத்தூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு விவசாயிகள் அனுப்பிய கரும்புக்கு உண்டான பணம் உடனடியாக வழங்க வேண்டும், பாலாற்றில் சீமை கருவேல மரங்களை சுத்தம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் உமாசங்கர். வாசுதேவநல்லூர் தங்கப்பழம் வேளாண்மை கல்லூரியில் மாநில அளவிலான கைப்பந்து போட்டி, ஏராளமான பள்ளிகள் பங்கேற்பு. நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் எஸ் தங்கப்பழம் வேளாண்மை கல்லூரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட கைப்பந்து கழகம் இணைந்து நடத்தும் 68வது மாநில அளவிலான பள்ளிகளுக்கிடையேயான கைப்பந்து போட்டி தொடங்கியது. இதில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இப்போட்டியை மாவட்ட வருவாய் அலுவலர் முத்துராமலிங்கம் துவக்கி வைத்தார். தங்கப்பழம் கல்வி நிறுவனங்களின் தலைவர் முருகேசன் முன்னிலை வகித்தார். விழாவில் புளியங்குடி சரக மாவட்ட கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், திருநெல்வேலி மாவட்ட கைப்பந்து கழகத்தின் செயலாளர் செல்வா சிங், வாசுதேவநல்லூர் காவல் ஆய்வாளர் அந்தோனி சிவகிரி, மின்சார வாரிய பொறியாளர் நடராஜன், ஹலால் மற்றும் சுங்கத்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி சுவாமிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் ஆண்கள் அணி சார்பில் 33 பள்ளிகளும் பெண்கள் அணி சார்பில் 33 பள்ளிகளும் கலந்து கொள்கின்றன. மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் கைப்பந்து போட்டிக்கு பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். நாங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஆத்தூர் பாரதியாரிலிருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்துட்டு இது 3 days இந்த ஸ்டேட் லெவலில் டோர்னமெண்ட் நடக்குது. இன்டர் ஸ்கூல்லேருந்து நிறைய டீம்ஸ் ஸ்கூல் டீம்ஸ் வந்திருக்காங்க.
ரொம்ப நல்லா நடத்துகிறாங்க. அக்காம்பேஷன் தான் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் இயர் நாங்கள் தான் வின்னர்ஸ். இந்த தடவை கண்டிப்பாக வின் பண்ணுவோம். இப்போ வந்து எம் பரமசிவம், அவரால் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸ்கூல்லையும் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம். பாரதியார் ஆத்தூர் நாங்கள். இங்கே வந்துட்டு மூணு நாளாக வந்துட்டு டோர்னமெண்ட் நடக்குது. ரொம்ப நல்லா அக்காமடேஷன்லாம் நல்லா இருக்குது. ஃபுட்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதனால் நாங்கள் போன வருஷம் நாங்கள் தான் வின்னர்ஸ். இந்த வருஷமும் கண்டிப்பாக வின் பண்ணுவோம் நம்பிக்கை இருக்குது. என் பேர் வந்துட்டு ஹாசரா, 12th படிக்கிறேன். எங்களோட இவ்வளோட ஹார்ட் ஒர்க் நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்கள் சார் தான் எங்களோட அதிகமாக பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வின் பண்ணுவோம். ஹவுஸ் ஃபோன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் பிரபுகுமார். கோவில்பட்டி அருகே ஓடும் காரில் தீ விபத்து. காரில் இருந்து குதித்ததால் தொழிலதிபர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நடராஜபுரம் தெருவைச் சேர்ந்த சுந்தரராஜ் மகன் பொன்ராஜ், இவருக்கு வயது 33. இவர் தண்ணீர் கேன் ஏஜென்சி நிறுவனம் வைத்துள்ளார். மேலும் வீடுகள் அலுவலகங்களுக்கு குடிநீர் கேன் விநியோகம் செய்து வருகிறார். இந்நிலையில் பொன்ராஜ் கோவில்பட்டி அருகே ஆவல் நத்தத்தில் உள்ள தனது பாட்டி குருவமாலை சந்திக்க காரில் சென்று கொண்டிருந்தார். சக்தி நகர் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது காரில் இருந்து திடீரென புகை வந்தது. இது மட்டுமின்றி திடீரென தீப்பிடித்த காரணத்தினால் உடனடியாக காரை நிறுத்திவிட்டு பொன்ராஜ் கீழே குதித்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். அப்போது கார் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து தண்ணீர் ஊற்றி தீயை அணைக்க முயன்றனர். ஆனால் அதற்குள் கார் முழுவதும் எரிந்து நாசமானது. இதுகுறித்து கோவில்பட்டி மேற்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சிவராமலிங்கம். கோவையில் சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற அசன பண்டிகையில் 5000 பேர் பங்கேற்பு. கோவையில் உள்ள சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் 21வது அசன பண்டிகை கொண்டாடப்பட்டது. காலை முதல் நடைபெற்ற ஆராதனையில் 5000 பேர் கலந்து கொண்டனர். முதல் ஆராதனையில் தலைமை போதகர் ஜான் குணசீலன், இரண்டாவது ஆராதனையில் ஜேக்கப் லிவிங்ஸ்டன் ஆகியோர் சிறப்பு ஆராதனைகளில் செய்தி வழங்கினார்கள். அதன் பிறகு அசன விருந்து நடைபெற்றது. அசன பண்டிகையை முன்னிட்டு கோவையில் உள்ள உடல் ஊனமுற்றோர் இல்லம், முதியோர் இல்லம், ஆதரவற்றோர் இல்லம் என 40 இல்லங்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. ஒரே நேரத்தில் 1400 பேர் உணவு உண்ணும்படியாக பந்தியில் இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சுமார் 25,000 பேர் உணவு அருந்தினர். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 50 சமையல் கலைஞர்கள் இந்த உணவை தயார் செய்தனர். 500 தன்னார்வ தொண்டர்கள் உணவு பரிமாறினர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை போதகர் ஜான் குணசீலன், உதவி ஆயர்கள் ஆஸ்டின் வசந்தகுமார், ஆலய செயலாளர் ஜேக்கப், ஆலய பொருளாளர் பரமானந்தம், போதகர் சேகரக்குழு அங்கத்தினர்கள் யோசிசன், ஜெயசிங், சுதன் ஆகியோர் செய்திருந்தனர். கோவை கிருஷ்ணநாதர் தேவாலயத்தில் இன்று 21வது அசன பண்டிகை விருந்து சீரோடும் சிறப்போடும் வலுவோடும் இதுவரை சரித்திர இல்லாதபடி மிக சிறப்பான முறையிலே கொண்டாடப்பட்டது. இந்த அசன விருந்திலே இதுவரை கோவையிலே இல்லாத அளவுக்கு ஒரே நேரத்தில் 25,000 பேர் பங்கு கொண்டு இந்த ருசியான உணவை சுவைத்தார்கள். சுவைத்து ஆலயத்தில் உள்ள நிர்வாகிகளிடம் நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டோம், மிக ருசியாக இருந்தது என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்.